ஹாய், ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது ஏடிஜி. இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் காஃபி சிமுலேட்டர் 2 தான். ஸோ இந்த கேம் நிறைய பேர் பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். சரி ஓகே, இதில் நம்ம ஒரு ப்ரௌசிங் சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கடைக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நம்ம ஏடிஜினே வைப்போம். ஓகேவா, நம்ம கடை பேர் இல்லை, கேப்ஸ் லெட்டரில் ஏடிஜின்னு போடுவோம். ஏடிஜி ஓகேவா, ஸ்டார்ட் கொடுத்துருமா? இங்கே லோட் ஆகாதா? சரி ஓகே ஓகேம்மா, கடை ஒரு வழியாக லோட் ஆகிட்டு உள்ளே வந்துருச்சு. இது என்னது, இது கீபோர்டா? சரி ஓகே, என்னென்ன பண்ணால் என்னென்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரி, நாம் இப்போ வந்து போயிட்டு நம்ம கடைக்கு போனோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணுமா? நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு வெளியே போனோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் யாருன்னா ஜாயின் பண்ணல அப்படின்னா, மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம ஃபேமிலி வந்து ஜாயின் பண்ண முடியும், வேறு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறவங்க தான் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க. என்னோடய அப்பாயின்மெண்ட்டுன்னு சொன்னால் இதனால் லைட் ஆன் ஆஃபா? இது கூட சூப்பராக இருக்கே. 3E எலிவேட்டரா? அடா லிஃப்ட்டு, லிஃப்ட்டு பட்டனா இதே? ஓகே, ஆன் பண்ணி விட்ருவா. நாம் வந்து லிஃப்ட்டில் இருக்கோம். 3 ஓ, 3rd மாடியில் இருக்குமா? எங்கள் லிஃப்ட்டு இதோ வருது. லிஃப்ட்டு பொறுமையாக ஏறி வர மாதிரியே இருக்கு. என்ன சவுண்டு வர கீச்சு மூச்சுன்னு கத்துது, பழைய லிஃப்ட்டு போல. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகிற வழியிலே லிஃப்ட்டு நிற்காமல் இருந்தால் சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இருங்க, 3 இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகாமல் 2nd ஃப்ளோர் போவோம். 2nd ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன பயங்கரமாக சவுண்டு போடுது. இறங்கி ஓ, இதில் இறங்கி போகலாமா? போடு. 2nd ஃப்ளோர் ஓப்பன் பண்ணியாச்சு. என்னடா இது, என்ன போர்டு? 1 ஃப்ரீயா? டேய், 1 ஃப்ரீனா என்னத்தலா 1 ஃப்ரீயே? ஆஹா, இது என்னது, இது கம்ப்யூட்டர் சென்டரா? டேய் மண்டையா, நான் ஓப்பன் பண்ணலான்னு நினச்ச ஊருக்குள்ளே கம்ப்யூட்டர் சென்டர் நியூ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கியா? அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பிசி என்னென்னமோ போட்டு வச்சுருக்கானே. டேய் பெருசு, என்ன பிஎஸ்ஸு, பிஎஸ் 1 இருக்குது. போடு, நம்மளால் இதில் உட்காந்து யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியல. சரி ஓகே, நாம் ஓப்பன் பண்ணலாம். ஒரு கடையை போட்டு கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணி பெரிய ஆள் ஆகலான்னு பார்த்தா, இவன் நமக்கு கீழே நம்ம வீட்டுக்கு கீழே ஒரு கடையை போட்டு வச்சுருக்கான். வரண்டா, 1 ஃப்ரீயாக கொடுக்குற, நான் போயிட்டு 4 ஃப்ரீயாக கொடுக்குறேன். நான் எறா மூக்கா கிளம்புறேன், நான் எறா. சரி ஓகே, இவங்கள்ட நமக்கு என்ன பேச்சு, நம்ம நம்ம கடைக்கு போவோம். நமக்கு எதிரி எங்கேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2nd ஃப்ளோர்லே இருக்கான். அவங்கக்கிட்ட ஒரு வெடிகுண்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? சரி ஓகே, இப்போ நம்ம வந்து மேப்பில் எங்கே போகணும்னு பார்த்தோன்னா, நம்ம கடை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அங்கே போனோம். என்னடா இது, ஓ கீழே வந்துட்டுமா? ஓப்பன் ஆகடா, சற்றே தர, சற்றே தர. டேய் என்னடா பார்த்துட்டே இருக்கானு ரொம்ப நேரமாக, சற்றே திறக்க மாட்டேன்றான். ஆ, திறந்துட்டாயா? நான் அப்படியே நின்றுட்டான் அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே, நம்ம மேலேருந்து லிஃப்ட் வழியாக கீழே இறங்கிட்டோம். மொதல் மாதிரியே அந்த ஊருக்குள்ளே போக போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஏப்பூடி, இதோ வந்தாச்சு. யார்றாது? ஏங்க, இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணிட்டுக்கிறான். யார்றாமா? இது யார், எக்ஸெல்லாம் போட்டிருக்கான். ஆடா, ட்ரம்ப்பு, நான் தலைவர் ட்ரம்ப்பு. அமெரிக்கா வரணும்னு நினச்சவங்கள பார்க்க இங்கே இருக்கீங்க, வாங்கிக்கோ. அடப்பாவி, ஏய் என்னடா கத்தடா, ஓஹோ கும்புவெல்லாம் தெரியுமா? அழையோ, ட்ரம்ப்பு என்னை அடிக்க வரார், காப்பாற்றுங்கோ. ட்ரம்ப்பு என்னை அடிக்க வரார், காப்பாற்றுங்கோ சார். ட்ரம்ப்பு என்னை அடிக்க வரார் சார். இங்கே என்ன ஓடி வரானே, அங்கேருந்துங்க வரான், அடிச்சிருவானோ சார். போலீஸ் சார், காப்பாற்றுங்கோ, காப்பாற்றுங்கோ. ட்ரம்ப்பு என்ன அடிக்க வரான், காப்பாற்றுங்கோ, காப்பாற்றுங்கோ. என்னது இது, ஏடிஜி நம்ப கடை? டேய் ட்ரம்ப்பே, 1 உனக்கு ஃப்ரீயாக ப்ரௌசிங் பண்ண விட்றேன்டா என் கடைக்கு. இதுனா நாய் செத்துக்கிட்டு போச்சா? நாயே எட்டி உதச்சா அவள் கடிச்சு கடிச்சு வச்சிடும். ஆஹா, ட்ரம்ப் நம்மளை மறந்துட்டார் போல, அப்படியே போயிட்டாரு. இவன் யாரான், இவன் பெக்கரா? ஓஹோ, அந்த ஊரில் இருக்கிற எல்லா விஷயமும் உனக்கு தெரியுமா? அதனால் ஒரு 100 கமிஷன் கையில் கூட நான் எல்லாமே உனக்கு சொல்கிறேன்டா. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நம்மக்கிட்டே ஆல்ரெடி காசு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, நம்ம கடைக்கு வந்துட்டோம். கிளப் இருக்குது, செகண்ட் ஹேண்ட் ஷாப் இருக்குது. ஓ, இந்த இடத்துல நிறையா இருக்கா, பிட்காயின் இது பண்ணுறதெல்லாம் இருக்குது. சரி ஓகே, இந்த கடை தான் நம்ம கடை, ரொம்ப பழங்காலத்து கடையாக இருக்குது. சரி வாங்க, ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி இஸ் ஆஃபா? எலக்ட்ரிசிட்டி ஆஃபா? எங்களா அது, எலக்ட்ரிசிட்டி ஆஃப்னா இருங்க, இதோ ஆன் பண்ணி விட்ருவோம். ஆன் பண்ணியாச்சு, லைட்டு போட்டுருவோம். இருங்க, லைட்டு அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ எப்படி இருக்குது, எங்கே லைட் எரியல? சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம குப்பையை க்ளீன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம லைட்டு போடுறது ஆஃப் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம். நிறைய இருக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாத அப்படியே அடைச்சி வச்சதுனால ஃபுல்லாக தூசி தட்டு போச்சு போல். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுப்போம். இது ஃபுல்லாக எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் இந்த டேபிளெல்லாம் போட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டேன். பல பல பலன் ஆக்குறோம் கடைக்குள்ளே, பல பல பலன் ஆக்கி இந்த ஊர்லேயே அவன்னா 1 ஃப்ரீயாக விட்றதே. நமக்கு ஆப்போசிட் கடைக்கார 1 ஃப்ரீயாக விட்றான், நம்ம 2 ஃப்ரீயாக விடுவோம். ஓகே, யாரா இவங்கெல்லாம், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதது, உள்ளே ஃபுல்லாக குப்பை குப்பையாக கிடக்குது. வாங்க வாங்க, இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் போய் பேசிக்குவோம் என்னென்ன நடக்குது. இங்கே ஒரு டப்பா, என்னடா இவ்வளோ போட்டு வச்சுருக்கீங்க டே. கொஞ்ச நாள் கடை பக்கம் ஓப்பன் பண்ணாமல் இருந்தால்
வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். ஒரு வாரம் தாங்க ஓப்பன் பண்ணல, பார்த்தா இவ்வளோ போட்டு வச்சுருக்கான். சரிங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, இன்னொரு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா முடிச்சிடும். யாரும் சிகரெட்டு துண்டெல்லாம் போட்டு வச்சுன்னுக்கிறீங்க? யாரா நீங்கள் சிகரெட்டு துண்டெல்லாமடா போடுவீங்க? இன்னும் ஒரு கொஞ்சம் இருக்குது, எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல. ஆ, இந்த இடத்துல இருக்கோ. ஓ, டஸ்ட்டு இது மேலே உட்காந்து சிபியூ மேலே டஸ்ட்டு இருக்குமா? இருக்காதுல்ல, அதுக்கு வேறு தானே க்ளீன் பண்ணோம், மாவு போட்டால் க்ளீன் பண்ணுவோம் சிபியூலாம். சரிங்க, சேரு இந்த சிபியூ பின்னாடி பக்கம் கொஞ்சம் தொடச்சி பார்ப்போம், இது எங்கேயும் தெரில. சரிங்க, இங்கே தான் ஏதோ காட்டுது, முன்னாடி பக்கமே கொஞ்சம் தொடச்சிருவோம். அவ்வளோதான், ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு போல். அவ்வளோதானா, எல்லாம் க்ளீன் ஆச்சு. பப்புள் பப்புளாக வருது, தண்ணிலே நினைக்கல, பப்புள் பப்புளாக வருது. இது இங்கே தூக்கி போட்டேன், இப்போ இந்த டேபிளை எடுத்தேன், கரெக்டாக இந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸ், ஓகேவா? கரண்ட்டு டப்பா, சுவிட்ச் பாக்ஸ் இந்த இடத்துல வைக்கணும். அடப்பா, வைக்கல போட்டானே, எறா எடுத்து கரெக்டாக வைக்கணும். இருங்க, இந்த சவுத்து வாரத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நவுந்து பின்னாடி வந்துட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் திருப்பி கரெக்டாக வச்சிடலாம். இந்த பொசிஷன், இந்த பொசிஷன் வச்சுருந்தா நமக்கு வந்து பிசி கரெக்டாக உட்கார வச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன வேணும்? ஐயோ, பிசி மைக்கு, ஓ பிசி சேரு, இதெல்லாம் வேணுமா? இருங்க, சேர் நம்மக்கிட்டே இருக்குது. நமக்கு வந்து மானிட்ரு, சிபியூ, கீபோர்டு அதெல்லாம் வேணும். இருங்க, இந்த சேரை தூக்கி அங்கே போட்டுருவோம், ஓகேவா? இதை தூக்கி இந்த இடத்துல கரெக்டாக அப்படியே திருப்பி வச்சுருவோம், அப்போ தான் உட்காரத்துக்கு. ரைட்டு, அவ்வளோதான் வச்சாச்சு. நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சேர் வச்சாச்சு. இப்போ என்னாச்சு, சேர் வச்சுட்டோம், நம்ம போயிட்டேன் கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கணுமா? இது என்னடா, இது தெர்மோமீட்டரா? இது எதுக்கு அடப்பாவி? என்னடா எடுக்கிறது அப்புறம் பொசுக்கு பொசுக்குன்னு கீழே போடுறானே. ஸோ ஓகே, இது வந்து ரூம் டெம்பரேச்சர் பார்க்குறது போல் 34°C. ரொம்ப சூடாக இருக்கான், இருந்தால் என்ன இருந்துட்டு போதே. அடப்பாவிக்கில் போட்டேண்டா, எறா இதை தூக்கி டேபிள் மேலே வைப்போம். 34°C பற்றிக்கும் இல்லை சீக்கிரமாக. ஏய், என்னடா இது கீழே உழுந்துட்டே இருக்குது. அடப்பாவி, இவன் என்ன மேலே ஏறிட்டான்? ஏடா, அதை டேபிள் மேலே பொறுமையாக வை. டேபிள் மேலே வச்சாச்சு. இதுக்கு மேலே இது எதனா நோண்ணோ புறம் பக்குன்னு பற்றிக்கும். வாங்க, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. நம்ம போயிட்டேன் கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபுல்லாக வாங்கிட்டு வரோம். கடை ஓப்பன் பண்ணுறோம், இன்றைக்கி புதுசாக கடை ஓப்பன் பண்ணி நிறையா வருமானம் எடுக்கணும்ல, அதுக்கு தான். இப்போ போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சிபியூ வாங்கணும், மானிட்டர் வாங்கணும், கீபோர்டு வாங்கணும், மவுஸ் வாங்கணும், எல்லாமே நிறையா வாங்கணும். சரி, அதெல்லாம் எங்கே வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்கான் இந்த கம்ப்யூட்டரில். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டேன் எல்லாத்தையும் வாங்கணும். செயலில் இதென்னா இது ஓப்பன் க்ளோஸு. ஓ, $2000 காசு இருக்கா இது? சரி ஓகே, நம்ம இதை வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் தான் வாங்கினோம், வாங்கிடுவோமா? இந்த வெப்சைட்டு பில்லு மெயிலு இதுலேயும் நிறையா இருக்கப்பா. ஸ்கின் கேஸா? ஓ, கலரெல்லாம் அடிக்கிறதுக்குதா? ஓகே ஓகே ஓகே, இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்புறதே. வாங்க, எந்த வெப்சைட்டு? இது தான், இதுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம பொருளெல்லாம் வாங்கினோம். இருங்க, நம்ம வந்து இது கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளிட்டேன். கேஸ் இருந்தால் சிபியூவா? எல்லாமே பழசு தான் வாங்க போகிறப்போம், ஏன்னா நம்மக்கிட்ட கேட்குறதே $2000 தான். $2000 செலவு பண்ணிட்டோம், அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கே வெளியில்லாத ஆகிடும். அதனால் எல்லாமே பழைய பொருளாக வாங்குகிறோம். இது என்னடா இது? சரிங்க, இதை வேறு இதை ஓப்பன் பண்ணிவிட்டும் போல். எங்கடா அது? ஐயோ, அது எங்கே இருக்கேன். இதுக்குள்ளே போயிட்டு எங்கே அந்த பழைய பொருள்? கம்ப்யூட்டர் கேஸ் தானே? இது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர் கண்டிஷனர் தேவையில்ல, கரண்ட் ஆஃப் ஆகி போச்சா? ஆடா பாவிகளா, கடை ஓப்பன் பண்ண முத நாளே நல்லா சகுனம்டா. இரு வாரேன், எங்கடா இது? ஐயோ, எஸ்கேப் பட்டன் அழுத்தி விட்டேன். இதோ எங்கே இருக்கு, இதோ இங்கே இருக்கு. அப்பப்போ நம்ம கடைக்கு வந்து பீஸ் போயிடும் போல், பீஸ் கரெக்டாக போடணும் அந்த டைம் ஆச்சு. இப்போ போயிட்டேன், இது வேறு ட்ரிப் ஆகிக்குது. கரெக்டாக திருப்பி விடு, திருப்பி விட்டாச்சா? எங்கள் லைட்டை போடு, லைட்டெலாம் எரிதா? அழகாக எரியுது. சரி வாங்க, இப்போ போயிட்டு நம்ம வாங்குவோம். என்ன போனோம், படுத்துருச்சு, செத்து கத்து போச்சா தெரிலையே. சரி வாங்க, நம்ம இந்த கம்ப்யூட்டரை வாங்குறதுக்குள்ளே படாத பாடுபட்டுரும் போல். மறுபடியும் பஸ்லேருந்தா? ஒரு வேளை நம்மளோட பழைய கம்ப்யூட்டர் யூபிஎஸ்லாம் வாங்கி போடணும், யூபிஎஸ்லாம் வாங்கி போட்டு நிறைய விஷயம் பண்ணுங்க. அப்பப்போ இந்த மாதிரி கரண்ட்டு போச்சுன்னா, கேம் விளாடும் போது கரண்ட் போச்சுன்னா செம்ம கடுப்பாயிரும்ல. அந்த மாதிரி தான் எங்கே அந்த கேஸு? கம்ப்யூட்டர் இந்த இங்கே தான் இருக்குது. ஐய், பெருசாகு. இது ஒன்று, அதுக்கப்புறம் ஏர் கண்டிஷனர் தேவையில்ல, இந்த மிஷின் தேவையில்ல, அப்புறம் ஃபேனு, சேரு, ஜாஸ்டிக் தேவையில்ல, இந்த கீபோர்டு ஒன்று, அப்புறம் லைட்டெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், மானிட்டர் ஒன்று, அப்புறம் மவுஸ் வேணும்ல, மவுஸ் ஒன்று, அப்புறம் மவுஸ் பேடு வேணுமா? என்ன நமக்கு வேணாம் இல்லை, மவுஸ் பேடு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, மவுஸ் ரெண்டு வாங்கிக்கலாமா? சரி ஓகே. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அவ்வளோதானா? விஆர் ஹெட்செட்டா? அதில் மாடா விற்கிறீங்க? விஆர் கண்ட்ரோலர்ஸ் விற்குது, விஆர் ஹெட்செட் விற்குது, ஏன் நிறைய இருக்குது இதில். இதெல்லாம் வாங்கி போனால் எக்கச்சக்கமாக காசாகுமே. நம்மக்கிட்ட இப்போக்கி காசு கம்மியாக தான் இருக்குது. 12 பொருளா? அடே, நான் இவ்வளோலாம் சேர்த்தவே இல்லை, இன்னும் இவ்வளோ பொருள் வாங்கி வச்சுருக்கான். இது ஃபுல்லாக வாங்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற காசு ஃபுல்லாகவே போயிடும். இருங்க, இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணுவோம். இவ்வளோ பொருளெல்லாம் நான் சொல்லவே கிடையாது, யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க?
வரண்டாயிரா போயிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வாங்கிட்டு வரேன். நம்மக்கிட்டே பார்த்தீங்களா இது ஒன்று, அப்புறம் கீழருக்கு சிபியூ வாங்கியிருக்கோம், அப்புறம் கீபோர்டு, இது ஒரு கீபோர்டு, அப்புறம் இந்த இது ஒரு மானிட்டர் ஒன்று. யாருக்கிட்டையா மாத்திராடே 12 பொருளாக சொல்கிற அது இது ஒன்று. ஒரு வேளை எக்கச்சக்கமாக நாமளே இது பண்ணுவோம், 4 பொருள் தான் வாங்குவேன், $468. சரி ஓகே, $468 ஆகிப்போச்சு, நம்ம இங்கேருந்து எழுந்து போயிட்டேன், வேறு ஏதாச்சும் பண்ணுவோமா, வேறு எவனா வருவானோ, எதுலேயும் எடுத்துகிட்டு வருவாங்க இவங்க சிபியூலாம், எப்படி எடுத்துகிட்டு வருவாங்கன்னே தெரியலையே. டேப்லெட்டே ஆடா பாவி, யாரும் நேராக ஓடி வந்தான், கரண்ட்டு சுவிட்ச் பாக்ஸில் போய் விழுந்துட்டான். டேய் யாரா நீ, என் சிபியோ டப்பா எல்லாம் பறக்கடிச்சிட்டேன், எங்கே மறைஞ்சு வர போயிட்டான் ஏங்க. ஐயோ இந்த மாதிரி கோளாறுங்களாம் இருக்கிறாங்களா அந்த ஊரில், கண்ணை பல்பு கிழப்பெல்லாம் பிடிங்க போட்டானையா. சரி ஓகே, இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம வந்து எப்படியோ சிஸ்டம்லாம் வைக்கல, சிஸ்டம்லாம் வச்சு வெடிஞ்சிருந்துச்சி, அவ்வளோதான், நம்ம முதலே மோசமாகிட்டுக்கோம். இருங்க டேபிளை வைக்குவோம், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து டேபிள் இந்த பக்கம்ந்து அப்படியே சுற்றி இந்த பக்கமாக வைப்போம், இந்த பக்கம் வைப்போம், அந்த பக்கம் வச்சது ராசி இல்லை ஓகேவா. இன்னும் லைட்டு, இது லைட்டு மறுபடியும் மாட்டினா எரியுமா, லைட்டு டப்புன்னு கீழே வந்து விழுந்துருச்சு, பார்ப்போம் எரியுதான்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, நம்ம ஆர்டர் போட்டது ஃபுல்லாக வந்துருச்சு போலையே, ஆர்டர் போட்டதெல்லாம் வந்துட்டுருக்கோம், போய் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அது ஒட்டக்கச்சிவிங் கத்திட்டு போது, ஓ நம்ம ஆர்டர் பண்ணோம்ல அதை ஃபுல்லாக டெலிவரி இப்படி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இருங்க அந்த சேரை தூக்கி அந்த சேரை போட்டு, யாருங்க அந்த கத்திரிக்காய் ப்ளூ கலரு மண்டையன், எக்ஸ் போட்ட மண்டையன், இந்த ஸ்குட் கேமில் எல்லாரும் இருப்பாங்கள்ல அவனை மாதிரியே வந்தான், கரண்ட்டு டப்பாயில் ஆட பாவிக்கையில் போட்டானே, கரண்ட்டு டப்பாயில் அடிபட்டு பத்திட்டு எறிகிறான், டொபாரம் அடிஞ்சு போச்சு, கம்ப்யூட்டர்லாம் இருந்தால் என்ன ஆகுறது, அவ்வளோதான் லைட் செட் பண்ணியாச்சு. சரி வாங்க இது ஃபுல்லாக, ஆ இது இங்கே இருக்கே பாக்ஸ் பாக்ஸா, ஓல்டு மானிட்டர் தூக்கிட்டு போங்க, தூக்கிட்டு போங்க, மானிட்டர் எடுத்துகிட்டு போங்க, மானிட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக வைக்கிறோம் இந்த பக்கம் இல்லை, அப்படியே இந்த பக்கமாக கொஞ்சமாக திருப்பி அவனை பார்க்குற மாதிரி வைப்போம் ஓகேவா. ஸோ பின்னாடி ஃபுல்லாக தள்ளி வச்சுருவோம், ஏன்னா முன்னாடி வந்து கீபோர்டு வைக்கணும்ல, அதுக்கு தான் மானிட்டர் வச்சாச்சு. இப்போ போயிட்டு கீபோர்டு எடுத்துகிட்டு வருவோம், ஓல்டு கீபோர்டு வா, என் கடைக்கு ஒன்று புதுசாக வாங்கியிருக்கேன், ரொம்ப பழங்காலத்து சிஸ்டம், சரி கொஞ்ச நாள் அப்கிரேட் பண்ணுவோம் ஓகே, பிசிக்கெல்லாம் அப்கிரேடு போட்டேன் நிறையா பண்ணுவான், அது வரைக்கும் இதேவே வச்சு யூஸ் பண்ணட்டோம், நம்மக்கிட்ட ஒரு ஆவரேஜான பிசி இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே. கீபோர்டு வச்சாச்சு, சரி வாங்க அடுத்தது என்ன, நாய் செத்து போச்சா, இல்லை ஏன் இங்கே வந்தால் படுத்துக்குது, ஓல்டு கம்ப்யூட்டர் கேஸ் யாராம ப்ளூ கலரு, ஊருக்குள்ளலாம் வரக்கூடாது போட்டு தள்ளிடுவேன், முன்ன டைமே வந்து பற்ற வச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கோ, இது இங்கே வைப்போம் டேபிள் மேலேயே, இல்லை டேபிள் கீழே தான் வைக்கணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை டே, டேபிள் மேலே இருக்கட்டும், ஏன் நாம் ஏன் கீழே வைக்கணும், டேபிள் மேலே இருக்கட்டும், இந்த பக்கம் திருப்பி கரெக்டாக வைப்போமா, இருங்க இங்கே வச்சாச்சு அவ்வளோதானா. இருங்க அடுத்தது வந்து என்ன வாங்கணும், மவுஸ் வாங்கணும்ல, யாராவது கண்ணாடி போட்டு போகிறானே, இந்த பழைய மவுஸ் எங்கே, இது இங்கே இருக்குது, ரொம்ப சின்ன மவுஸாக இருக்கே, பரவாயில்ல ரொம்ப துருப்பிடிச்சி போயிட்டு சின்னதாக இருக்குது, இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும், நம்ம கடை இப்போதைக்கு ரொம்ப பழைய கடையாக தான் இருக்க போகுது பொருளெல்லாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். ஆ ஆ ஆ ஆ இன்னொரு கொஞ்சம் திருப்பினா வந்து செட் ஆகிரும், இந்த இடத்துல வச்சுருவோம், வச்சாச்சு. இப்போ போயிட்டு நம்ம இன்டர்நெட் காஃபியை வந்து ஆன் பண்ணணும் ஓகேவா, ஆன் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணிட்டேன்டா, ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து புதுசாக வந்து கஸ்டமர் வர மட்டும் வெயிட் பண்ணோமா, சரி வாங்க ஃபஸ்ட்டு கஸ்டமர் யார் வருவாங்கன்னு தெரியலையே, போயிட்டு வெளியே நின்று பார்ப்போமா, ஃபஸ்ட்டு கஸ்டமர் யாரா வராங்க, வாடாடே வாடா வாடா வாடா, நான் அவ்வளோ வேகமாக ஓடி வந்தான், சரி உள்ளே வருவான்னு பார்த்தா நேராக ஓடிட்டான். சார் நீங்கள் வாங்க சார், சார் இன்டர்நெட்டு ப்ரௌசிங் சென்டரு, வாங்க 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 ப்ரௌசிங் சென்டர், ப்ரௌசிங் சென்டர், 1 hour 10 rupees, 1 hour 10 rupees, என்ன ஒரு பையனும் வரமாட்டேன்றான். இங்கே ஒரு மேடம் வராங்க, மேடமா சாரா, அட பாவி அப்படி போயிட்டேடா, சே அவன் வந்த வேகத்துக்கு நம்ம கடைக்குள்ளே தான் வருவான், ஒரு $50 கொடுத்துட்டு போவான்னு பார்த்தா அப்படியே ஓடுறான். சரி ஓகே, இந்த இடத்துல ஒரு போலீஸ்கார், நாய் கடிச்சிருமோ என்ன வந்து படுத்துருச்சு, சார் போலீஸ் சார் இன்டர்நெட் வேணுமா, தலைவரே இன்டர்நெட்டு, ஆள் நடந்து வர்றதே ஒரு தினசாகிறாரு. சரி ஓகே மேடம் இன்டர்நெட்டு, அட பாவி என்னடா வந்து வந்து எல்லாம் இப்படியே போகிறீங்க, அப்போ என் கடைக்கு யார் தாண்டா வருவீங்க, பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எவன் வரான், எவ்வளோ காசு கொடுக்குறான்னு பார்க்கணும். சார் வாங்க சார் வாங்க சார், இன்டர்நெட் சார் இன்டர்நெட் இன்டர்நெட், பொது அறிவு வேணுமா உங்களுக்கு, நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுங்க. போயிட்டான் ஃபஸ்ட்டு கஸ்டமர், சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார், உக்காருங்க உக்காருங்க, சேர் எல்லாமே புதுசு சார், கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாமே புதுசு, ரிக்வஸ்ட் வந்திருக்கோம் கம்ப்யூட்டருக்கு, இருங்க எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, எங்கே இது இது எங்கே கொடுக்குறது, ரிக்வஸ்ட்டு இதை பார்த்தீங்களா மேலே இருக்குது கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ரிக்வஸ்ட் கொடுத்தோன்னா அவன் வந்து அப்செட் பண்ணுவான், 1 minute சரி கொடுப்பான் ஓகேவா, டியூட்டோரியல் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1/2 hour இவனுக்கு வந்து எங்கே இருக்குது, எவ்வளோ காசு, $1, $2, $10,
போ 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 $12 ஏறு ஏறு அப்படி ஏறு. ஆஹா, $12.4 ஆச்சு. அது வரைக்கும் அவன் யூஸ் பண்ணது $12.4 கரெக்டாக வாங்கிடறான். சார் காசு $12.4 சார். சூப்பர் சார், வெல்டன், மறுபடியும் வாங்க. அப்பாடி, எப்படியோ ஒரு வழியாக நமக்கு மொதல் கஸ்டமர் $12.4 கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்குது, நான் வால் பேப்பரா இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். சரி வாங்க போயிட்டு அடுத்த கஸ்டமர் யார் வரான்னு பார்க்கலாம். அடுத்த கஸ்டமர் எவனா ஒருத்தர் வந்தானா நிறைய காசு கொடுக்குற மாதிரி வந்தால் சூப்பராக இருக்கும். கம்ப்யூட்டர் அது பத்து எரியாமல் இருந்தால் சரி. ஓகேவா சார், மொட்டை சார், மொட்டை என்னடா பார்க்க பிக்ஸோ மாதிரி இருக்கிற. ஐயோ வேணாம் வேணாம், சண்டைக்கெலாம் போகக்கூடாது. ஞாபகம் இருக்கா டொனால்ட் ட்ரம்ப் நம்ம கையில் அடி வாங்கிட்டு நம்மளை துரத்திட்டு இருந்தார். மேடம் வாங்க, மேடம் வாங்க, மேடம் நம்ம கம்பெனி தான் சார். மொட்டை சார், குடுமையெல்லாம் வச்சுருக்கோம், பயங்கரமான ஆளாக இருப்போம் போல். என்னடா எல்லாம் ஒரே மாதிரி போகிறீங்க, என்ன யாராய்வா சிகரெட் வச்சுட்டு போகிறா? ஏய் மேடம், அதெல்லாம் எடுத்துகிட்டு கடைக்குள்ளே வரக்கூடாது, அதெல்லாம் வந்தீங்கன்னா பத்திக்கும். மேடம் பாவிகளாச்சரி கூட சொன்னால் கேட்க மாட்டாங்க. சரி வாங்க, இப்போதைக்கு 30 minutes அப்ரூவல் கொடுத்துருவோம். எங்கே இருக்குது, எவ்வளோ காசு வருது? $1 வந்துடுச்சு, $1.7 எழுந்து வந்துட்டாலே. அடா பாவிகளா, கொஞ்ச நேரத்துலேயே எழுந்து வந்துட்டிங்களே. மேடம் என்ன மேடம், நீங்கள் $1 கொடுத்துட்டு போகிறீங்க, $1.7 ஒரு மேட்ரா மேடம்? சரி ஓகே, இவங்க அடுத்த டைம் வரும்போது உள்ளே விடக்கூடாது, யாராச்சும் நம்மளை ஏமாற்றிட்டு போட்டோம். கட்டியை வச்சு போல போலன்னு போட தர்றேன். சரி ஓகே, இந்த கட்டியை தூக்கி இங்கேயே வச்சுருவோம், ரொம்ப வேகமாக அடிச்சோன்னா நம்ம இதை அது உடச்சிருவோம். இது யார் வெளியே மாஃபியா மாதிரி இருக்கிறாங்க சார். மேடம் சார், யாரானீங்க? டேய் மாஃபியா, என்ன நாய் வந்து கடிச்சிட போகுதுறப்பா அப்படின்னு நினைக்க வேண்டியதான். என்ன இவ்வளோ வேகத்தில் வர்றோம் சார்? எதுக்கு சார் அவ்வளோ வேகமாக ப்ரௌசிங் சென்டர் வந்திருக்கீங்க? ஒரு வேலை எதனால் பார்க்க வந்திருப்பானோ? சரி ஓகே, அப்ரூவல் பண்ணுவோம். 30 minutes அப்ரூவல் பண்ணுவோம். வாங்க நம்ம போயிட்டு அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். சார் என்ன பார்க்குறீங்க? என்னது இது? யூடியூபு, யூடியூபு, நம்மளால் யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல என்னடா அது, என்ன வீடியோ அது? ஏதோ ஒரு இடத்துல போகிற மாதிரி வீடியோ. சரி ஆஃப் பண்ணிட்டாங்க, வாங்க நம்ம போயிட்டு காசு வாங்கிப்போம். அப்புறமா வந்து நம்மளால் இது யூஸ் பண்ண முடியாது. எவ்வளோ காசு சார்? எவ்வளோ சார் கொடு, காசு கொடுங்க. $8? சரி ஓகே, $8 வந்துச்சு, பரவாயில்ல, யூடியூப் யூஸ் பண்ணி $8 வந்திருக்கு. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் டஸ்ட்டு மாதிரி பார்த்துட்டேன், குப்பம் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் இங்கேருந்து சாக்லேட் விற்கிற கடை அது இது போடலான்னு சொன்னாங்க, அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, கொஞ்சம் ஒன்று தான் இருக்குது. அதுக்குள்ளேயே என்ன குப்பை போடுறாங்க ஐயா, அடே பயில்வான். ஆஹா, கடை ஓப்பில் தான் இருக்குது, கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வரல, வானிலையே கொஞ்சம் சரியில்லையே, மழை கிளை வருமோ சார்? என்ன சார் ஒருத்த காலில் நினைக்கிறீங்க, ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆயிடுச்சா? தியாடுறான் சார். மேடம் யாரும் ரொம்ப ஆர்வமாக ஓடுறான், என்னத்தை பண்ண போகிறான்னு தெரியலையே. என்னடா இவ்வளோ வேகத்தில் வர, இந்த அதான் அப்ரூவல் தானே, ஏதோ கொடுக்குறேன் உடனே கொடுக்குறேன். 3 hours போடு, 3 மணி நேரம் அப்ரூவல் கட்டிருக்கான், எவ்வளோ நேரம் பார்ப்பான்னு தெரியலையே. $2.3 டேய் என்னடா காமெடி பண்ணுறீங்களா, வரவன் போகிறவங்களாம் 3 மணி நேரன்றீங்க, கொஞ்ச நேரத்துலேயே எழுத வந்துட்டீங்க. என்னடா ஒரே வேகமாக ஓடிட்டேன், இந்த வரண்டாயிடறான், டப்பாயை வேறு போட்டு போயிருக்கான். இங்கே இங்கே ஒரு க்ளீனு, அப்புறம் இதை பாருங்கள், இங்கே ஒரு க்ளீனு, அப்புறம் இங்கே ஒரு க்ளீன் பண்ணுறோம். யாரா இவங்க பாட்டிலெலாம் எட்டினது போடுறான்? இந்த இடத்துல பாரு, எது எட்டினது போட்டு வச்சுருக்கான் பண்ணாட பையன். இங்கே போட்டுருவோமா, இது இங்கே போட்டுருவோம். மேடம் மேடம் யாராச்சும் வரீங்களா? இன்னும் ஒரே ஒரு கஸ்டமர் தான், அதுக்குள்ளே மழை வர மாதிரி இருக்குது, சாத்திட்டு வீட்டுக்கு போயிடுவான். இந்த ஏங்க இவன் வேறு மாஸ்க்கை போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றுறான், அதுவே நமக்கு கொஞ்சம் காண்டாக இருக்குது. ஐயோ மழை வரப்போதே, ஐயோ மழை வருதே, ஆஹா இந்த இதை வந்துட்டாங்க மேடம், மழை வருது, உள்ளே வந்துட்டிங்களா? சரி ஓகே, உங்களுக்கு இல்லாதா இதோ இப்போ கொடுக்குறேன், அப்ரூவல் தானே, இப்போ கொடுக்குறேன் மேடம். உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்து 2 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்களா? யூஸ் பண்ண, ஐயோ என்னது இது, சத்தம் வருது, பத்திக்குச்சு, என்னடா இது? டேய் எங்கே, ஐயோ என் கம்ப்யூட்டர் பத்திட்டு ஏறுது, கம்ப்யூட்டர் ஏறுது, டே டேய் வழி விடு. ஆடா பாவிகளா, 2 நிமிஷம் கூட யூஸ் பண்ணல கம்ப்யூட்டரை புகச்சு போட்டாலே. இது வேறு முழுசாக பத்திட்டு ஏறிஞ்சி, இது அடுத்தது வேலை செய்யுமா? வேலை செய்யாதான்னு தெரில. ஏண்டி கம்ப்யூட்டரை ஒழுங்காக யூஸ் பண்ணோன்னா பற்ற வச்சுட்டேன், அப்படி என்ன பார்த்த? ஏய் காசு கொடு, இது கட்டி எடுத்துகிட்டு வரேன், கட்டி எடுத்துகிட்டு வரே. ஏன்னா காசு காசு கொடு, எங்கே காசு, எங்கே காசுங்க, 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 என்ன எட்டி என்ன ஒதுக்கிறியா, காசு கொடு. $1.9 ஆச்சு, போட்டு தள்ளிடுவோம் பார்த்துக்கோ. கம்ப்யூட்டரை பற்ற வச்சதும் இல்லாமல் காசு கொடுக்காம ஓடிடலாம். நான் பார்க்குறேன் இங்கே ஊருக்காரே சரியில்லைப்பா, கொஞ்சம் விபரீதமான ஆளுங்களாக இருக்கிறாங்க, எங்கே ஆளுக்கானோ போயிட்டியா? சரி ஓகேங்க, இன்றைக்கி நம்ம இந்த 4 பேர் உள்ள விட்டதே போதும், இப்போ நம்ம வந்து கடையை சாத்திட்டே நம்ம வீட்டுக்கு போவோம். இருங்க, இந்த கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போகிறோம். எங்கே இருக்குது இந்த காஃபி? இதை ஆஃப் பண்ணிட்டேன் வீட்டுக்கு போவோம். இவங்க கூட ஓரையாடவே முடியாது இன்றைக்கி. நம்ம வந்து என்ன உடத்து என்னென்னா கம்ப்யூட்டர் வைக்கவே இல்லை, வந்து கரண்ட் பாக்ஸில் அடிபட்டு சாகிறான். இன்னொருத்த என்னடானா இந்த கடைக்குள்ளே வந்துட்டு காசு தராமல் போட பார்க்குறான், பற்ற வச்சு விட்டான்,
அந்த மாதிரி எத்தனை பேர் யாரா சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக எரிஞ்சிட்டேன்னு சொன்னால் கரண்ட்டு பில் அதிகமாகிடும். இருங்க சட்டரை க்ளோஸ் ஆகிட்டேன். எல்லாம் நாளைக்கு வாங்கடா, நீங்கள் நாளைக்கு வந்து என் கடைக்கு வாங்கடா. இப்போ வழி விடுங்கடா, நான் வீட்டுக்கு போனோம். வழி விடு. ட்ரம்ப் சார் இன்னும் இவ்வளோ பேர் இருக்கா, நேரமா வளைஞ்சு வளைஞ்சு ஓடுறான். சரி ஓகே, வழி விடு. ரன்னிங் ரேஸ் போயிட்டுக்கிறேன். எவனாச்சும் வந்தீங்க போட்டு தள்ளிடுவோம் பார்த்துக்கோ. என்னது இது, பழைய கடையா? இங்கே ஜிம்மெல்லாம் இருக்கான். என்னடா இந்த மலையிலேயும் எக்ஸசைஸ் செய்கிறீங்களே, யாரா நீங்கள்? கொடூரமான ஆளுங்க. சரி ஓகே, நம்ம இந்த பக்கம் வந்துட்டோமா? இங்கே இந்த இங்கே இருக்குது நம்ம வீடு. நாம் இங்கே இருக்கோம். அப்போ பின்னாடி எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா நம்ம வீடு வந்துடும். ஓகேவா, நம்ம இப்போ இந்த முக்கில் இருக்கோம். சரி ஓகே, அப்படியே நேராக வந்து ஸ்குட் கேமே வருட்டா, நாளைக்கு வர ஏறு. இந்த இடத்துக்கு வந்துட்டோம். என்னடா இது, எங்கடா இருக்குது நம்ம வீடு? இதுக்குள்ளே தான் போனோமா? ஆ கரெக்ட், அப்பார்ட்மெண்ட் இது தான். ஓப்பன் த டோர். மூணாவது லெவலுக்கு போங்கணும் சார். எலிவேட்டரை க்ளோஸ் பண்ணு. லிஃப்ட்டு மூணாவது லெவலுக்கு போ. லிஃப்ட் ஆனாகவே நான் போக மாட்டேன். போது. எவ்வளோ நேரம்? நானும் ஆன் ஆகவே இல்லை, அவ்வளோதான் போச்சுன்னு நினச்சேன். ஆன் ஆகிடுத்து மக்களே, லிஃப்ட்டை ஆன் ஆகிடுத்து. வாங்க மேலே போயிட்டேன். நம்ம ஏரியாக்குள்ளே போவோம். போயிட்டு படுத்து தூங்கினா தான் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் கேமே. ஓப்பன் பண்ணியாச்சா? ஓப்பன் பண்ணியாச்சு. சரி ஓகே மக்களே, ஒரு வழியாக இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் சென்டர் திறந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ன்றதுதான். பாய், டேக் கேர். ஸோ லைக் முக்கியம் பேக்கலே, மறக்காமல் கேம் பிளே எப்படி இருந்துச்சு பாருங்கள். இப்போ ரெண்டு வீடியோ பிளே வருதா, இந்த கேம் பிளேவும் செம்மையாக இருக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள். பாய்.